மணிமுடி சூட்டுகிறா கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறா வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறா என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறா செய்த நன்மைகளே ஒரு நாளும் மறவாரே கர்த்தர் செய்த நன்மைகளே ஒரு நாளும் மறவாரே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒன்று பேதுரு 5:9 வாசிங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். எதுல உறுதியா இருக்கணுமா? விசுவாசத்தில். Be steadfast in faith. விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். கர்த்தர் மேலுள்ள விசுவாசம், தேவனுடைய வசனத்தின் மேலுள்ள விசுவாசம். விசுவாசம் நமக்குள் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசத்தில் எப்படி இருக்கணுமா? விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு மரம் ரொம்ப டீப்பாக ஆழமாக வேர் ஊன்றும்போது தான் அது கீழுள்ள நீரையும் நீர் சத்துக்களை எடுத்து மரத்து கொடுத்து அது விருத்தி அடைகிறது. இதுபோல கர்த்தர் மேலுள்ள விசுவாசம் நமக்குள்ள ஆழமாய் போகும்போது தான் கர்த்தரில் உள்ள சாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். கொலோசே 2:7 பவுல் சொல்கிறார். கொலோசே 2:7 வாசிங்க. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. விசுவாசத்தில் உறுதிப்பட்டு அதில் பெருகுவீர்களாக. யூதா சொல்லுகிறார் 1:20 வாசிக்கும் போது, உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி கொண்டு. விசுவாசம் என்ற ஒன்று நமக்குள்ள காக்கப்பட வேண்டும். கர்த்தர் மேலுள்ள விசுவாசம். நாம் இந்த யூதாவின் புஸ்தகத்திலே 1:4 அவர் சொல்கிறாரே, நான் பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதும்படி நான் தீர்மானித்த போது ஒரு முறை பெற்றுக்கொண்ட விசுவாசத்துக்காக போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியம் என்று கண்டது என்று சொல்லுகிறார். விசுவாசம், விசுவாசத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இழந்து போகக்கூடாது, அது பெருகணும். நிறைய பேர் விசுவாசிகள் என்ற பெயரில் உண்மையான விசுவாசம் இல்லாமல் இருக்கின்றோம். விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். பவுல் சொல்கிறார் 1 தீமோத்தேயு 4:7, விசுவாசத்தை என்ன செய்தேன்? காத்து கொண்டேன். பிசாசு தேவனுடைய பிள்ளையிடத்திலிருந்து 3 காரியத்தை திருட முயற்சிப்பான். அதில் முதல் விசுவாசம். விசுவாசத்தை திருடு. விசுவாசம், நம்பிக்கை, தேவன் மேல் உள்ள அன்பு, இந்த 3 தான் ரொம்ப வேல்யூபிள் திங்ஸ். இந்த 3 கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கும். அதில் முதலாவது விசுவாசம். விசுவாசத்தை திருடி விட்டால் மற்ற காரியத்தை எளிதாக நம்மை விட்டு திருடுவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. அதனால்தான் விசுவாசிகளாகி நாம் விசுவாசத்தில் எப்படி இருக்கணுமா? உறுதியாக இருக்கணும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. விசுவாசம்தான் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா காரியத்தையும் நம்ம மேற்கொள்வதற்கு அது உதவி செய்யும். விசுவாசம் அவரவரை சார்ந்தது. என்னுடைய விசுவாசம் உங்களுக்கு இருக்க முடியாது. பாஸ்டர் நிமித்தம் அல்ல, நமக்கு நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கணும். பர்சனல் ஃபெய்த், ஆண்டவர் மேலே உங்கள் விசுவாசம். ஸ்தோத்திரம், அது எப்படி இருக்கிறது? அது நல்ல உறுதியாக இருக்கணும். ஸ்தோத்திரம், அந்த விசுவாசம் வளரணும், அந்த விசுவாசம் பெருகணும், அந்த விசுவாசம் உறுதிப்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போஸ்தலருடைய காலத்தில் இந்த விசுவாசத்தை இழந்தவர்களும் உண்டு, இந்த விசுவாசத்தை அழித்து போட்டவர்களும் உண்டு. விசுவாசம்னு கப்பலை இணைச்சிதாங்க சேதப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற நாம எவ்வளோ 2000 ஆண்டு தாண்டி வந்திருக்கிறோம். அந்த விசுவாசம் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறோம். திமோத்தேயு குறித்து பவுல் பாராட்டுற வார்த்தை என்ன? உன் தாய்க்குள்ளும் உன்னுடைய பாட்டிக்குள்ளும் இருந்த அந்த விசுவாசம் உனக்குள்ள இணைச்சது இருக்கிறது, மாயமற்ற விசுவாசம் என்று சொல்லி திமோத்தேயுவை பாராட்டுவதை பார்க்கிறோம். ஸோ நம்முடைய விசுவாசம் உறுதியாக இருக்கணும். இறுதியாக ஒரு காரியத்தை சொல்லி, இந்த காரியத்திலலாம் நாம் உறுதியாக இருந்தாச்சுன்னா நாம் ஒன்றிலும் வீழ்ச்சி அடைய மாட்டோம். அருளிப்பெருக்கு நிறுவம் 1:27 வாசிங்க. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று, ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று, ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷ விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாது இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். பிலிப்பு சபையிலே அப்போஸ்தலனாய் பவுல் அதை உருவாக்கினார். இந்த இடத்துல சொல்லும் போது ஒரே ஆவியிலே உறுதியாய் நில்லுங்கள். யூ ஷால் ஸ்டாண்ட் ஃபாஸ்ட் இன் ஒன் ஸ்பிரிட் வித் ஒன் மைண்ட். அப்படி நின்று நீங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம் தேவனுடைய சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக போராடுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரே ஆவியில உறுதியாய் நில்லுங்க. எப்படிங்க ஒரே ஆவியில உறுதியாய் நின்று? ஆதி திருச்சபையில் நம்ம எடுத்துக்கொண்டாச்சுன்னா திரளான மக்கள் ஒரே மனதும் ஒரே இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்குள்ள ஈகோ ஸ்பிரிட் கிடையாது. குறிப்பாக அவர்கள் நடுவிலே ஸ்தோத்திரம் ஒரு அன்பிரேக்கபுல் யூனிட்டி காணப்பட்டது. ஆண்டவர் அவர்களை வல்லமையாய் அதனால் பயன்படுத்தவும் முடிந்தது. எப்பொழுதுமே பிசாசு ஒரு மனதை கெடுக்க முற்படுவான். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு சபை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒன்னஸ்னஸ் வெரி வெரி எசென்சியல், வெரி வெரி நீட்ஃபுல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்கள் நடுவிலே 12 பேருக்குள்ள நல்ல ஒருமைப்பாட்டை உண்டாக்கும்படி போதித்தார். அதுக்காக ஜோமன்னார். ஆண்டவர் இயேசுவின் போதனையினாலும் இயேசு கிறிஸ்துவின் ஜபத்தினாலும் அந்த 12 அப்போஸ்தலருக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு ஒருமைப்பாடு அந்த நாட்களில் இருந்தது. அவர்களுக்குள்ள நாம் பெரியவன் நீ பெரியவன் சொல்லி இயேசு ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாக இருந்தது. ஆனால் பரிசுத்தாவி வந்து அவர்களை நிரப்பின போது அவர்களுக்குள்ள ஒரு ஏக இருதயம் உண்டாயிற்று. ஒரு ஒன்னஸ்னஸ் ஏற்பட்டது. ஒரு மனதோடு கூடினாங்க. பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது ஒன்றுபட்டு நின்றார்கள். ஆகினாலே கர்த்தர் அவர்களை அபிரிதமாய் பயன்படுத்தினதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பின் கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும் தேவ கிருபை கூட இருப்பதாக. இந்த நாளுக்கு தேவையான பலன் சுகம் யாவும் தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.